Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். காலையில லைவ் செக்ஷன்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த ஃபார்மா டி வந்து கவுன்சிலிங்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃபார்மா டி கோர்ஸுடைய அட்மிஷனோ கவுன்சிலிங்கோ கிடையவே கிடையாது. ஃபார்மசி ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு டிப்ளமோ ஃபார்மசி, தென் ஃபார்மசி லேட்ரல் என்ட்ரி, அதுக்கடுத்து பி ஃபார்ம், இந்த கோர்சஸோடைய அப்டேட் மட்டும் தான் நம்மளுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்மையாகவே இது ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நிறைய பேர் ஃபார்மா டியை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து என்ன ஆர்டர் ஜீவோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங், அதாவது பேராமெடிக்கல் எஜுகேஷன் ஃபில்லிங் அப் ஆஃப் 65% ஆஃப், அதாவது 65% ஃபார்மா டி சீட்ஸ் வந்து ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா, அதாவது செலெக்ஷன் கமிட்டியோடைய கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா நம்ம வந்து இந்த ஃபார்மா டி கோர்ஸ்க்கு வந்து ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல படிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஜிஓ ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு சாங்ஷன் வந்து ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்மா டி கோர்ஸோடைய நோட்டிபிகேஷன்ல நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் செல்ஃப் காலேஜஸ்ல நம்ம படிக்கணும்னு இந்த செலெக்ஷன் கமிட்டி மூலமா தான் போகணும். அதுல ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டுக்கு வந்து என்ன ரேஷியோல சீட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, 65:35% வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ஃபார் நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு. அதே இது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு என்ன ரேஷியோல கொடுக்குறாங்க அப்படின்னா, 50:50 கொடுக்குறாங்க. ஸோ இதோடைய அப்டேட் இனிமே இனி நெக்ஸ்ட் வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த ஃபார்மா டியோடைய அட்மிஷன், அதாவது எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம மீதி கோர்சஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணமோ அதே மாதிரி ஃபார்மா டிக்கு வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண ப்ராசஸ் வந்து டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி ஃபார்மா டிக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸ். ஸோ தயவு செய்து யாரெல்லாம் ஃபார்மா டி கோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, நம்மளுக்கு இந்த கவுன்சிலிங் மூலமா வரும்போது அந்த 5 இயர்ஸோடைய ஃபீஸ் வந்து குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.